வெல்கம் டெக்ம்தான் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பர் ஆன்லைன் ஜாப் தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்லைன் ஜாப் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெப்சைட் நேம் என்ன வந்து நீங்க கூகுளில் டைப் பண்ணிக்கலாம் வந்து நான் வந்து ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்கை கொடுத்துருக்கேன் சோ நீங்க அதை டச் பண்ணிக்கோங்க சோ எப்படி அப்ளை பண்ண போறோம் என்ன மாதிரி ஒர்க் பண்ண போறோம் ஸோ இந்த ஒர்க்கெலாம் எப்படி நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்க போது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு மினிட்ஸுக்கு ஒரு மினிட்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து மணி வந்து நம்ம எத்தனை பைசா தர போகிறாங்க ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ மந்த்லி நம்ம எவ்வளோ ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வரும் கண்டிப்பாக அதில் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இது எல்லாத்துலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்க மந்த்லி தான் சொல்கிறது ஸோ மந்த்லி வந்து ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் டூ அக்கௌண்ட் இருக்குது ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்டேன் ஸோ நீங்கள் அதில் நீங்கள் டச் பண்ணி டேரெக்டாக போனீங்க அப்படின்னா டேரக்டாக அந்த மாதிரி க்ரோம்குள்ளே போயிடும் ரோம் குள்ளே போனோம்னா நீங்கள் லாஸ்ட்டை கீழே வந்தீங்க பார்த்தீங்கன்னா லாகின் டூ அக்கௌண்ட் இருக்கா ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஸோ ஓகே மேம் நீங்கள் டேரெக்டாக சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லாகின் அக்கௌண்ட்டில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்பாங்க அண்ட் ஐடி கேட்பாங்க ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸேஷன் பண்ணுறான்ற ஒரு வெப்சைட்ல வந்துடும் ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்காது ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம லாகின் கீழே வந்து அப்ளை ஃபார் ஒர்க் இருந்துச்சு ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸேக்ஷன் ஜாப்ஸ் இருக்கா ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பர் மினிட்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி பைசா தராங்க ஸோ வந்து ஆவரேஜாக பேமெண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது மூலியமாக வந்து அதாவது ஓவர் டைமாக ஒர்க் பண்ணுறது மூலியமாக வந்து செவன்ட்டி செவன் பைசா ஒன் மினிட்டுக்கு தராங்க பர் மந்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி டாலர் த்ரீ நைன்ட்டி டாலர் தராங்க ஸோ இதோட மதிப்பேன்கிட்ட நம்ம இந்தியன் பேமெண்ட்டில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்டி டூ ஐஎன்ஆர் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இந்தியன் டுப்பில் வந்து யூஎஸ்டி அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ வந்துட்டு கன்வெட் பண்ண போகிறோம் ஸோ வந்து த்ரீ நைன்ட்டி போட்டுருக்கா பர் மந்த்லி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ளஸ் ஆறு பைசா அந்த மாதிரி கிடைக்குது ஸோ வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தொம்பதாயரூவா கிடைக்கும் ஸோ வந்து அதாவது நார்மலாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் அதாவது ஒரு ஒரு த்ரீ ஹார்ஸோ ஃபோர் ஹார்ஸோ இந்த மாதிரி சும்மா ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு மந்த்லி பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து த்ரீ நைன்ட்டி ஸோ வந்து த்ரீ நைன்ட்டி டாலர் அப்படின்னா இருபத்தொம்பதாயிரூவா கிடைக்குது ஸோ நம்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்லி இப்போ டாப் இயர்னிங்கில் வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் பா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா ஸோ வந்து இந்த டாப் பேமெண்ட் அதான் மந்த்லி வந்து இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க ஸோ வந்து அதே எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு ஒரு லட்சம் முப்பத்தஞ்சாயிரரூவா வந்துருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு ரூபா நாற்பத்தொரு பைசா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் ஒன் லேக் ஒன்றரை லே ஒராக ஒன்றரை லட்சரூவா ஸோ வந்து உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ வந்து எஃபர்ட் போடுறீங்க இந்த ஜாப்பில் வந்து அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இந்த இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து இது அவங்க தான் தந்திருக்காங்க ஸோ உங்கள் ஏன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் அப்ளை அப்ளை ஃபார் இன்ஸ் ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு ஸோ இயர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டோர் டாப் ரேட் ஃபார் அவர் டீம் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன்ஸிஸ்ட்டு ஸோ வந்து அவங்களோட டீம் வந்து இல்லை டாப் இர்னிங்ஸ் வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஆவரேஜாக நம்ம மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இப்போ மந்த்லி வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னோம்மா த்ரீ நைன்டி சொல்கிறாங்களே ஸோ முப்பதாயிரம் உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ஜாப்ஸோட ஓரியன்டன் எல்லாமே வந்து இந்த இந்த வெப்சைட்டில் இருக்குது ஸோ நான் அதை எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒர்க்கில் எதாவது டவுட் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ரிசீவ்ரி சப்போர்ட்ஸ் இருக்கா ஸோ அவங்களுக்கு நீங்கள் போய் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்ளை ஃபார் ஒர்க் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே சரி உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மணி ஏர்னிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னா உங்களோட நேம் அந்த இமெயில் அட்ரஸ் அப்புறம் உங்களோட சிட்டி நீங்கள் போட்டுக்கோங்க அண்டு வந்து ரிலீஜியன்ஸ் ஸோ கண்ட்ரி என்ன கண்ட்ரீ நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸான அவைலபிள் இருக்கீங்க அப்படின்னா க போட்டுக்கோங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி அப்படின்னாலுமே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அது இல்லைன்னா அப்படி ஓகே ஜீரோவே கொடுத்துருங்க தென் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ நேரம் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதான் கேட்டிருக்காங்க உங்களால் வந்து எவ்வளோ நாளும் மினிமம் வந்து ஃபைவ் டு டென் ஹவர்ஸ் இல்லைனா ஜீரோ டு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரம் ஸோ இந்த மாதிரி உங்களால் வந்து ஒர்க் டைமிங் எடுத்து ஒர்க் பண்ண முடியும்னா ஸோ அதுக்கான இதை கொடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டுக்காங்க மாதிரி யூஸ் சாஃப்ட்வேர் டு ஹெல்ப் யூ டா ட்ரான்ஸ்க்ரிப் இஃப் ஸோ வாட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டி யூ ரெஃப் ஸோ வந்து நீங்கள் அந்தந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்களோட ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பீங்க உங்களோட வேர்ட்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்கன்னு கேட்குறாங்க ஸோ அது டீட்டெயில் தெரிஞ்சால் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷர்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷேரே மேலே கொடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து ஆர் ஏபிள் டு ட்ரான்ஸ்க்ரைப் இன் எனி அதர் லாங்குவேஜ் ஸோ வே வேறு ஏதாவது லாங்குவேஜில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷே வந்து நீங்கள் தமிழ் ஒரு தமிழ்லேயோவில் வந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் அதர் லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ண தேவை கிடையாது ஸோ வந்து ஹவு டு டூ ஹேர் அபோட்டஸ் அதாவது இவங்களோட வெப்சைட் வந்து வந்து நீங்கள் எப்படி ஹேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டெக் பாயிண்ட் தமிழை நீங்கள் போட்டுருங்க ஸோ நம்மளோட சேனலில் யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் நம்ம சேனலோட நேமை போட்டுக்கோங்க ஸோ தென் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்க்ரிப்ஷனோட சாம்பிள் கேட்டிருக்காங்க ஸோ அந்த சாம்பிள் என்ன பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆடியோஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ அந்த ரெண்டு ஆடியோ வந்து நீங்கள் கீழே அந்த ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஸோ அந்த ஆடியோ நீங்கள் அப்ளை பண்ணுற மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்டிங்ஸ் அதாவது ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி அவங்க வைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை வந்து பேசிக்காகவே கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு ஏன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி அந்த மாதிரி தராங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கொஞ்சம் டெஸ்ட்டாச்சு நம்ம கண்டிப்பாக வைப்பாங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை பண்ணுறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு மூணு டெஸ்ட்டுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆடியோ கேட்டு அந்த அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை ஸோ சின்னதாக ஒரு ட்ரிக்ஸு மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஆடியோ ப்ளே பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு கூகுள் அந்த வாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ப வர வாய்ஸ் வந்து அதில் வந்து டைப் ஆகிரும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வேர்ட்ஸ் வர எல்லாமே காப்பி பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்மிட் பண்ண போகிறீங்க ஸோ கீழே வந்து சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டுக்காங்க பாருங்கள் டெல் டெல்லஸ் பிரீஃப்லி உங்களை பற்றி அபவுட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸோ வந்து உங்களை பற்றி உங்கள் ப்ரீஃப்லியாக ஒரு சின்ன விஷயமா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் ஆஃப் யுவர் இயர்லியஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் சின்ன வயசில் நடந்த உங்களோட மெமரிஸை வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரெட் ஹாபிஸ் ஸோ இதெல்லாம் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஓரியன்டாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து நமக்கு நீங்கள் அதாவது ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் கேட்குறத வச்சு தான் வந்து நீங்கள் எந்த மென்டாலிட்டியில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் தருவாங்க ஸோ வாட் இஸ் யூர் ஃபேவரெட்டு ஸோ அதெல்லாம் கேட்பாங்க இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரெட் மூவிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஒய் இட் இஸ் யுர் ஃபேவரெட் அதாவது இதெல்லாம் ஏன் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்குது ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸும் அவங்களே கேட்டிருக்காங்க ஸோ வந்து அவங்களே ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டு கீழே ப்ரீஃபிங் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வெப்சைட் போயிடலாம் ஸோ எல்லாமே அப்ளை பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக வெப்சைட்களை வந்துடும் ஸோ வெப்சைட்கில் வரதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் ஸோ உங்களோட மெயில் அண்டு உங்களோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபர் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க அதாவது ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க ஒரு ஆடியோ மூலியமாக ஒரு ஒர்க் கொடுப்பாங்க ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து மெயினாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட்டில் தான் அவங்களால் வித்ரா பண்ண முடியும் ஸோ வந்து உங்களுக்கு பேப்பால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டேரக்டாக நீங்களுக்கு வந்து க ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஒர்க் வந்துருச்சு அமௌண்ட்டு எப்படி ஏர்னிங்ஸ் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்னோட பேப்பால் அக்கௌண்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ அது மூலியமாக உங்களுக்கு வந்து நான் உங்கள் கூகுள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ வந்து பேப்பால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வந்து பேப்பால் அக்கௌண்ட்டுக்காக நான் ஒரு வீடியோ போடணும்னா சொல்லுங்கள் நான் அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டுறேன் ஸோ மெயினாக இப்போ இல்லாதவங்க கரண்ட்டாக இல்லாதவங்களுக்கு நான் ஒரு அந்த ஹெல்ப் மாதிரி நான் பண்ணுறேன் ஸோ வந்து நீப்பால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்பை விட்டுறா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கீழே வந்து டான்ஸ் கிஷன் பா இருக்கா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களா ஸோ நீங்கள் அது மூலியமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் தென் ஃபோன் நம்பர் இருக்குது ஸோ எப்படின்னா நைன் ஏஎம் டு ஃபைவ் ஃபைவ் பிஎம் ஸோ இந்த டைமிங் நீங்கள் அவங்களுக்கு பேசிடுங்க எதுனாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒர்க்கு தேவை அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக உங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நல்ல வெப்சைட் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டீடெயில்ஸ் மறந்துடாமல் கீழே இருக்கும் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு டிவிஷன்ஸ் ஆஃபீஸ் கீழே கொடுத்துருக்காங்களா ஸோ வந்து இல்லை மெயில் ஐடி இருக்கும் ஸோ நீங்கள் அதை தான் உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ பேபால் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க அதாவது ஒக் நீங்கள் வந்து ஒர்க்கை பண்ணி நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து அவங்களே கேட்பாங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா நம்மளோட பேபால் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறா கொடுத்துக்கோங்க ஸோ இருக்கிறவங்க அவங்களோட அக்கௌண்ட் பேப்பல் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக வந்து ஏடிஎம்ல நீங்கள் எங்களை பக்கத்துல எங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது ஸோ எங்கள் எல்லாத்தையுமே ரெண்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் மூலியமாக உங்களுக்கு வந்து அவங்களே டேரெக்டாக வந்து உங்களை உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒர்க் வந்து வரும் ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் அந்த ஒர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் அப்படின்னா ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நம்ம சேனலில் வந்து எப்போயுமே வந்து அப்டேட்டை வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து எப்போவுமே மெயினாக வந்து கிவ்அவே எல்லாமே நம்ம தந்துகிட்ருக்கோம் ஸோ வந்து மெயினாக நம்ம சேனலில் வந்து நம்ம எல்லாமே வந்து டெலிகிராமில் வந்து மொதல் போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலுமே வந்து நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தென் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் அதிலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து நீங்கள் நீங்கள் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நிறைய ஒரியன்டான ஒர்க்ஸை வந்து நான் நம்ம சேனலில் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுறேன் ஸோ நீங்கள் மறக்காம உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மணி ஏனிங்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேபால் அக்கௌண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் எல்லாத்துக்குமே நான் என்னோட அக்கௌண்ட் அனுப்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்